வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம். இதுல மூலிகை மகத்துவம் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையான மூலிகைகளை பத்தியும் அதனுடைய மருத்துவ குணங்களை பற்றியும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற மூலிகை நல்வேலை. இது சமையலுக்கு உகந்த ஒரு கீரை வகையை சேர்ந்ததாகும். சமையலுக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய உடலுக்கு நல்ல மருத்துவ பயன் தரக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை. இதனுடைய மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, இதனுடைய விதை, தண்டு, இலை இவை அனைத்துமே நமக்கு மருத்துவ பயன் தரக்கூடிய பாகங்கள். இதனுடைய மருத்துவ குணங்கள் தலைவலி, உடல் வலி, கை கால் குடைச்சல், கை கால் வீக்கம், வாத குரோதம் போன்ற நோய்கள் அனைத்தும் குணமாகும். இதனுடைய விதைகளில் இருக்கக்கூடிய நற்பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, குடலில் ஏற்படக்கூடிய சகலவிதமான நோய்களையும் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதே போல அக உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சகலவிதமான அழற்சிகள், வீக்கங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ அழற்சி, வீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா, சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கிட்னிலேயே கல் உருவாகுது, பிராஸ்டேட் போன்ற நோய்கள், அதாவது நீர் தாரைகளில் ஏற்படக்கூடிய வீக்கம், அடைப்பு போன்ற நோய்கள், சதை அடைப்பு போன்ற நோய்கள்லாம் வந்து நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க. அந்த மாதிரி கணையங்களில் ஏற்படக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதாவது இந்த கீரைக்கு ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நல்ல ஒரு சிறுநீர் பெருக்கி, வியர்வை பெருக்கி, நாவில் உமிழ்நீர் சுரப்பதற்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகையினுடைய வேறொரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இரத்தத்தில் உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இன்னைக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா, மனநலம் யாருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, குறிப்பாக இளைஞர்களுக்கு தான் அதிகப்படியான மனநல பாதிப்பு ஏற்படுகிறது. அதற்கு காரணம் அவர்கள் உண்ணுகின்ற உணவு. அதிகப்படியான நிறமிகள் கலக்கப்பட்ட உணவுகளை அவர்கள் உட்கொள்கிறார்கள். அப்போ இது போன்ற அந்த நிறமிகள் கலந்த உணவை தவிர்த்து இயற்கையான உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். இயற்கையாகவே எல்லா தாவரங்களிலும் இறைவனால் படைக்கப்பட்டது தான் நிறமிகள். அந்த இயற்கையான நிறமிகள் உள்ள உணவுகளை நாம் உட்கொள்ள வேண்டும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உடலில் வந்து உடல் முழுவதும் ஒரே குடைச்சல், என்னால் உட்காரவே முடியல, ஒரே குடைச்சலாக இருக்குது, கை கால் குடைச்சல், கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் பயங்கரமான வலி, தசை நார்கள்லாம் பயங்கரமாக வலிக்குது, என்னால் உட்காந்து எந்த வேலையுமே செய்ய முடியல, தலை பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உடல் வலி உள்ளவர்களுக்கு இந்த நல்வேலை கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை வந்து இந்த குப்பை மேனி அது போன்ற மூலிகைகளுடன் கலந்து, தண்டு கீரையுடன் கலந்து, மற்ற கீரைகளுடன் கலந்து கூட கூட்டுக்கீரையாக சமைத்து சாப்பிடும்போது அவர்களுக்கு அந்த உடல் வலி உபாதைகள்லாம் குறைஞ்சிரும். வாத நோயால் ஏற்பட்ட வலி, வீக்கங்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து மூட்டுகளில் வீக்கம் ஏற்பட்டு நடக்கவே முடியாது, கை காலை மடக்க முடியாத கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், வாயு சீற்றத்தினால் ஏற்பட்ட உடலில் வலி, சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கே வாயு போய் கட்டிக்கும், அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இது ஏதோ அடிப்பட்ட வீக்கம், ரத்தக்கட்டு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. கிடையாது, அது வந்து அவர்களுடைய குடலில் இருந்து ஏற்படக்கூடிய அந்த அபான வாயு சில காலங்களுக்கு பிறகு உடல் முழுவதும் பரவி அங்கங்கே போய் தசைகளில் வீக்கமாக ஏற்பட்டு அந்த வீக்கத்தின் காரணமாக தாங்க முடியாத வலி ஏற்படும். அந்த மாதிரி அந்த வாயு கட்டினால் ஏற்படக்கூடிய வலியையும் போக்கக்கூடியது தான் இந்த நல்வேலை கீரை. இதை வந்து நம்ம சாதாரணமாக தனியாக கூட சமைச்சு சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், இதில் எந்த விதமான ஒரு பக்க விளைவுகளும் கிடையாது. இன்னைக்கு அவசர உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து தூய்மையான காற்றை சுவாசிப்பது மிகவும் குறைவு, அதே போல் தூய்மையான நீர் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ நம்மளுடைய மனமே செம்மையாக இருக்குதா அப்படின்னா இல்லை. திருமூலர் சொன்னார், மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னார். அப்போ நம்ம மனசை செம்மையாக வச்சிருக்கணும்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலும் செம்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய காற்று, நீர் இதெல்லாம் மாசுபட்டதுனாலே நம்மளுடைய மனசும் மாசுபட்டு தான் இருக்கும். அதனால் நம்மளுடைய மனதை எப்பொழுதும் புத்துணர்ச்சியாக வச்சிருந்தோம்னாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் எப்பொழுதும் இளமையாகவும் இருக்கும். இப்போது இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நல்வேலை கீரையினுடைய மூலிகை கஷாயம் தயாரிப்பது எப்படி, அவை வேறு எந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு 2 டம்ளர் அளவிற்கு தண்ணீர் எடுத்து நல்லா காய்ச்சி சுட வச்சுக்கணும்.
இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் நாம் சுத்தம் செய்து ஆய்ஞ்சி வைத்துள்ள இந்த நல்வேளை கீரையை போட்டுக்கிறோம். முதல்ல சிறிதளவு மிளகு சேர்த்துக்கொள்ளலாம். சீரகம் தேவைக்கேற்ப ஒரு தேக்கரண்டி அல்லது இரண்டு தேக்கரண்டி கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய அகத்தை சீராக வைத்திருக்கக்கூடியது. இந்து உப்பு தேவைக்கேற்ப கலந்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு சிறு வயது முதல் பெரியவர்கள் வரைக்கும் கோபம் இருக்கு. எதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் சிடுசிடுன்னு பேசுவாங்க. அதிகப்படியான கோபம் வருகிறது. அந்த கோபம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு நோய் தான். அதற்கு பெயர் வாத கோபம் என்று சொல்வார்கள். அந்த வாத கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த நல்வேளை கீரை. இதை நம்ம இது போல கஷாயம் வைத்து சாப்பிடலாம். கீரையாக கடைந்து, அதாவது நம்ம வீட்டிலலாம் இப்போ அந்த தொக்கு மாதிரி செய்வாங்க, அந்த மாதிரி கடைந்து அதை சாதத்தில் இட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். பெண்களுக்கு சூதக கட்டு ஏற்படும். அந்த சூதக கட்டு அழுக்காக மாறி அவர்களுக்கு அந்த கருப்பையிலே அவர்களுக்கு அந்த நீர் கொப்பளங்கள்லாம் வருவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அது போன்ற அந்த சூதக அழுக்கை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்தமாரி காலங்களில் கூட அவங்கள பார்த்தீங்கன்னாக்கா பெண்களும் ஒரு கோப உணர்ச்சியிலேயே இருப்பாங்க. எதை கேட்டாலும் மாறுதலான பதில் வரும். அவங்கக்கிட்ட ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். ஒரு நிலையான சிந்தனை இருக்காது. எந்த நேரமும் ஒரு கோப உணர்ச்சியிலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் இந்த நல்வேளை கீரையை சமைத்து தொடர்ந்து ஒரு 10-15 தினங்களுக்கு சாப்பிட்டாலே அவர்களுக்கு அது போன்ற அந்த சூதக அழுக்கு வெளியேற்றப்பட்டு மனநிலையும் சீராக அமைந்துவிடும். அதே போல் குழந்தைகளுக்கு கூட இதை கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய உடலுக்கு நல்ல வலிவும் நரம்புக்கு நல்ல ஒரு வளர்ச்சியையும் உடல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை தான் இந்த நல்வேளை மூலிகை. இந்த கஷாயம் தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் இந்த கஷாயம் வச்சுட்டு இந்த கீரையை கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதையும் மைய அரைத்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதில் இந்த கீரையோட கூட அப்படியே தண்ணியில் சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய உடல் கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியம் பெறும். மேலும் வேறொரு மூலிகையுடன் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.